ஹல்லேலூயா. 51வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 51:18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சியோன் தேவன் தெரிந்தெடுத்தது, எருசலேம் மகாராஜாவின் நகரம் தேவன் தெரிந்தெடுத்து யாரில் வசிக்க விரும்புகிறாரோ அவர்கள் வாழ்க்கையிலே மதில்கள் கட்டப்பட வேண்டியது அவசியம். இந்த நாளிலே பேசும்படி கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தை கொண்டு ஆவியானவர் ஜெபிக்க வைத்தார், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. கடந்த வியாழக்கிழமை காலை என்று நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்க மதில் கட்டுங்க. ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மதிலை கட்ட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சத்துரு மதில் கட்டுகிறான் என்றால் நம்மை தடுக்கிறான் என்று அர்த்தம். தேவன் மதில் கட்டுகிறார் என்றால் நம்மை காக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. மதிலிடிந்த பட்டணம் பாதுகாப்பற்றது, மதிலிடிந்த வாழ்க்கை பாதுகாப்பற்றது. எல்லாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டப்பட வேண்டிய மதில்கள் கட்டப்படவில்லை என்றால் கேரண்டி கிடையாது. இன்னைக்கு செபிக்கலாம், நாளைக்கு இந்த ஜெப லைஃபுக்கு கேரண்டி கிடையாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆராதிக்கலாம், நாளைக்கு கேரண்டி கிடையாது. காரணம், திருடன் எப்போ வந்து திருடுவான்னு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையின் மதில்கள் கட்டப்படும் போது நம்முடைய வாழ்க்கை அழகாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் மாறும், பிரகாசம் உள்ளதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் மாறும். ஒரு பெரிய செய்தி, ஆனாலும் நேரத்துக்குள்ள முடிக்கணும். கவனிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். ஆண்டவர் தம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிறார்னு வைங்கள, அப்ப அந்த இடத்துல நம்ம போதும்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிறைவு இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய பிரியத்தின்படி அநேகருடைய வாழ்க்கையில செய்ய முடியாமல் இருப்பதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கை காக்கப்பட வேண்டிய விதத்திலே காக்கப்படவில்லை. எனவேதான் தாவீது இப்படி செபிக்கிறார். தாவீது இந்த சங்கீதம் செபித்ததின் சூழ்நிலை எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். நான் அதற்குள் போக விரும்பவில்லை. அவ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் கத்துறான், கதறுகிறான், செபிக்கிறான், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். தகனபலியும் சர்வாங்க தகனபலியும் ஆகிய நீதியின் பதி. அப்போ தாவீதுக்கு இப்ப என்ன செலுத்த முடியல தெரியுமா? பலி செலுத்த முடியுது. அதற்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள், 16வது வசனம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. அந்த மைக் எஃபெக்ட் கம்மி பண்ணு தம்பி. பலியை நீர் விரும்புகிறதில்லை. 19ல சொல்றாரு, நீர் பலியில் பிரியப்படுவீர். பலியை நீர் விரும்புகிறதில்லை. அப்போ ஒரு 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 டைப் ஆஃப் பலிகளை அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அவர் பலிகளில் பிரியப்படுகிற தேவன். அதுதான் தாவீது சொல்ல, என்னால பலி செலுத்த முடியுது, ஆனா நீதியின் பலி என்னால செலுத்த முடியல. எனக்கு ஆராதிக்க முடியுது, ஆனால் முழுமனதோடு ஆராதிக்க முடியல.
எனக்கு பைபிள் வாசிக்க முடியுது, ஆனால் பிரியமாய் அதை வாசிக்க முடியல. எனக்கு ஆலயத்துக்கு வர முடியுது, ஆனால் மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு வர முடியல. ரீசன் என்ன? என் வாழ்வின் மதில் இடிந்திருக்கிறது. என் வாழ்வில் மதில் இடிந்திருக்கும் மட்டும் என்னால் பலி செலுத்த முடியும். ஆனால் தேவனுக்கு உகந்த பலியா இருக்குமா என்பது தெரியாது. எனவேதான் தாவீது செவிக்கிறான், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஆண்டவரே, நான் பாதுகாப்பற்றவனாய் உணர்கிறேன். அப்பா, என்ன ஒரு உணர்வு பாருங்கள். சவுல் இப்படி ஜெபித்திருந்தா சவுலுடைய ஸ்டோரியே வேற, சவுலுடைய எண்டே வேற. ஆனால் அவன் அதையெல்லாம் உணரவே இல்லை. ஆனா தாவீது உணர்கிறான், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவரே, இப்ப நான் நேத்து வர சேஃபா நான் ஃபீல் பண்ணேன், இப்போ எனக்கு அது போயிட்டுப்பா. எனக்கு தெரியுது நான் ஏதோ ஆராதிச்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. நான் ஏதோ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சபையை கேளுங்க, தேவன் அந்த பாதுகாப்பின் மதிலை நம்மை சுற்றி கட்டினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து முடிக்க வேண்டிய கிரியைகளை செய்து முடிக்க முடியும். மெடிடேஷனுடைய தொடர்ச்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது தானே ஜெபிக்கிறா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. அதை சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான், மதில கட்டுங்க, மதில கட்டுங்க, என்னை சுற்றி கட்டப்பட வேண்டிய மதில்கள். ஆமென். ஆண்டவர் விதைக்கிற ஓமையை சொன்னாரே, மார்க் 4:4 15 வசனத்தையும் வாசியுங்கள். மார்க் 4:15. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானபடி நன்மை செய்வதின் அடையாளமாக அவர் நமக்குள்ளே வார்த்தையாகிய வசனத்தை விதைக்கிறார். எனக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார்னாலே எனக்கு நன்மை செய்ய அவர் பிரியமாயிருக்கிறார் என்று அர்த்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வாக்கு தத்தம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த வாக்கு தத்தத்தை விதையா விதைத்திருக்கிறார். ஆமென். இப்போ ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இயேசு சொல்லுகிறார் அந்த காரியத்தை குறித்து 15 கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். என்ன மெடிடேஷன் இப்ப கேட்டா கூட டக்குனு யோசிப்போம். போன வாரம் செய்தி என்ன? நமக்கு ஏன் நிக்க மாட்டேன், வேற நிறைய நிக்கும். 2000 அந்த அக்கா நம்மளை பார்த்து இப்படி சொன்னது இருக்குல்ல, யாரோ சொன்னது இருக்கு. சொல்ல வேண்டியவர் சொன்னது உள்ள இருக்கா? இல்ல. ஏன் இல்ல தெரியுமா? மதில் இல்ல. நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்க தான், எல்லா மீட்டிங் அட்டன் பண்றவங்க தான். உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வசனம் இல்லைன்னா மதில் இல்லைன்னு அர்த்தம். அதனால என்னாச்சு தெரியுமா? வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். எனக்குள்ள விதைக்கப்பட்ட வசனம் எடுத்து போட்ட பிறகு எனக்கு மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது முளைக்குமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இல்லாத சத்தத்தை வச்சாலும் பேசிட்டு இருக்கிறேன், கவனமா கேளுங்க. வாக்கு தத்துவம் கேட்கும் போதெல்லாம் அப்படி இருக்கும். இப்போ அடுத்து தண்ணி ஊத்தணும். ஆனா தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற விதைய
சத்துரு வந்து எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா, ஐட்டம் உள்ளதான் இருக்குன்னு. தண்ணி ஊற்றி 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 இன்னொரு இடத்துல இன்னொருத்தங்களுக்கு அதே டைம் தான் அவங்களுக்கும் தண்ணீர் ஊற்றப்பட்டது. அங்கே முளைக்குது, இங்கே ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கு. என்னாச்சு என்னாச்சு? சி, நம்ம லைஃப்பை பாருங்க. வசனம் எங்க? யோபுவின் வாழ்க்கையில் ஏன் இழந்து போன அனைத்தையும் அவன் ரெண்டு மடங்கை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். பின்மாறி மழை ஊற்றும் போது யார் வாழ்க்கையிலே வசனம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே அது முளைக்கும். நம்ம கிட்ட தான் பேசுறார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுது, நம்மோடு தான் பேசுகிறார், நமக்காக தான் பேசுகிறார், நம்ம கிட்ட தான் பேசுறார். ஆனா என்னாச்சுன்னா வருஷங்கள் தான் உருண்டோடுதே தவிர வாழ்க்கையில் இப்ப என்ன பேசினார்னு கேட்டா கூட நமக்கு சொல்ல தெரியல. ஏன்? வசனத்தை கேட்ட உடனே ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறானா, அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, மதில் வாசல்கள் இல்லை. பூமி எங்கும் சுற்றி பார்த்து விட்டு சாத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். யோபுவின் புஸ்தகம் 1:7-8 வசனங்களிலே பார்க்கும் போது கர்த்தர் சாத்தானை பார்த்து வாசிங்க, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல். பாருங்க, சாத்தான் வந்து என்ன சொல்லி இருக்கணும், நான் போய் உங்க பையனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, யோபு பாத்தியா அப்படின்னு. யார்கிட்ட கேட்டாரு தெரியுமா? நம்ம யார் நம்மளை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. சர்ச்சுக்கு வந்தாங்களா? ஆபேல் எங்கேன்னு யார்கிட்ட கேட்டார்? அப்படிதான் ஆண்டவர் விசாரிப்பார். சிலர நீங்க என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன் இருப்பீங்க தெரியுமா? அவர்களுடைய மீனே நீங்க தான், அவர்களுக்கான வெள்ளி பணமே உங்க வாயில தான் வச்சிருப்பார். ஆனா வாய திறந்தா ஆண்டவர் கேட்பார், காயின் எங்க? சாரி, ஆபேல் எங்க? இப்படி நம்மள்ட்ட எத்தனை பேரை கேட்க போறாருன்னு தெரியல. அதனால யாவரோடும் சமாதானமா இருங்கள். ஆமென். கேக்குற நமக்கு ஒரு ஆள பிடிக்கவே இல்லை. கேக்குறார் அனனியா, அனனியாட்ட போய் சொல்றார், போய் சவுல தேடு. என்னாண்டவரே, அவன் என்ன தேடக்கூடாது, நான் உழைச்சிருந்தா. என்ன சவுல் தேடி வர்றார்ல? சவுல் எந்த சவுல்? பவுல். ஆண்டவர் சொல், நீ தமஸ்கு என்னப்பட்ட இடத்துல போய் சவுல் என்னும் பெயர் கொண்ட ஒருவனை தேடு. ஆண்டவர், நான் எங்க ஒளிச்சிருக்கிறேன் பாருங்க, வெளியே லாக் போட்டுட்டு உள்ள வந்திருக்கிறேன். இந்த கோவிட் டெஸ்ட் எடுக்க வரும்போது இருந்தீங்கல்ல அதே மாதிரி. நீங்க என்னடானா தேடு, யாரு ஒளிச்சிருந்தான் அவனதான் போய் தேடு. ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான்ட்ட கேட்கிறார், பாத்தியா என் பிள்ளைய பாத்தியா அப்படின்னு. உடனே அவன், எங்க பார்க்க? அதான் நீங்க அவனை சுத்தி வேலி அடக்கி. 10 வசனத்தை வாசியுங்கள், நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேச, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அது பெருகிட்டே இருக்குப்பா. அதன் அர்த்தம் என்ன? எனக்கு கை வைக்க முடியல, எனக்கு பார்க்க முடியல. ஏன்? சுற்றி ஒரு வேலி இருக்கிறது.
அதாவது வசனம் கேட்கிற பிள்ளைங்க, தேவ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க, லைஃப் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் திரும்பி பார்க்கும்போது கனி உள்ளதாய் நன்மை நிறைந்ததா இருக்கணும். அதனாலதான் ஆவியானவர் இந்த வார்த்தையை பாரப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே ஆமே. இல்லைன்னா நம்ம எப்படிங்க இன்னொரு நபரை உள்ள கொண்டு வர முடியும்? எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியுது 1000 வோல்ட் பல்பு போட்ட மாதிரி இருக்கணும். ஆமே. இது திடீர்னு ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும் தெரியுமா? அப்படி இருக்கக்கூடாது. என்னாச்சு? ஏன் நம்ம லைஃப்ல வசனங்கள் எங்கே? கர்த்தர் நம்மோடு பேசிய வார்த்தைகள் எங்கே? ஏன்னா கேட்ட உடனே சாத்தான் வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. யோபுவை பார்க்கவே முடியல. அதனாலதான் சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்ற, நீர் அவனை தொடுவீரானால். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலியை கொஞ்சம் சுருக்கிறார். வேலியை சுருக்கி யோபுவை சுத்தி வச்சுட்டு மீதி எல்லாம் வேலிக்க வெளியே வைக்கிறார். தெரிந்ததுனால நான் எடுத்து வாசிக்க விரும்பல, டைம் இல்லை நமக்கு. நான் என்ன செய்திக்குள்ளே போகல. நல்ல கவனிங்க. இந்த வேலி இருக்குல்ல, பெரிய வேலி, அந்த வேலி ஆண்டவர் பிடுங்கி கொஞ்சம் சுருக்கி வைக்கிறார். இப்ப யோபுவை சுத்தி வேலி, மீதி எல்லாம் வேலிக்க வெளியே. ஒரே நாள்ல எல்லாம் அவுட். ஒரே நாள். நம்ம எவ்வளவு சேஃபா இருக்கிறோம்னு இளைய குமார்கிட்ட கேட்டா சொல்லுவோம். மூத்த குமாரனுக்கு அது தெரியல. வேலையை சுருக்கக்கூடாது, வேலையை பெருக்கணும். அதனாலதான் சபைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். வேலி சுருங்கக்கூடாது. வேலி சுருங்கிட்டுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், யோபுவே தப்பல்ல, நம்மெல்லாம். அதனாலதான் ஏசாயா 26ல் அதனுடைய 15வது வசனம், இந்த ஜாதியை பெருக பண்ணி நீ கர்த்தாவே, ஜாதியை பெருக பண்ணி நீ நீர் மகிமைப்பட்டு தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி. அவ்வளவுதான், அவர் தான் அப்படி தள்ளி 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 வேலி சுருங்கிட்டுன்னு வைங்கள, சிலது நம்ம விட்டு நஷ்டப்படும். இப்ப வேலையை சுருக்கிறார். சுருக்கிட்டு சொல்றாரு, அவைகள் எல்லாம் உன் கையில இருக்கு அப்படின்னு. வேலைக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் யார் கையில இருக்கு? சத்தமா சொல்லுங்க. நீங்க அந்த வேத பகுதியை படிங்க. சாத்தான் சொல்லுவான், நீர் தொடுவீரானால் வேலைக்கு உள்ள சாத்தானுக்கு கை நீட்ட முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் வேலைய சுருக்கிறாரு. வேலைக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் சாத்தான் எப்ப தொடுவான்னு தெரியாது. எல்லாத்திலையும் கை வச்சான். எல்லாத்திலையும் அவனுக்கு சாத்தானுக்கு எதுல திருப்தி தெரியுமா? தேவ பிள்ளைய முழுமையா அழிக்கிறதுல தான் திருப்தி. முழுமையா அவனை இல்லாமக்கணும். பாருங்க, இயேசுவை அப்படி காயப்படுத்தி, அரை நிர்வாணப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தி சிலுவையில அரைஞ்சு, அதுக்கு மேல யூதருக்கு ராஜான்னு எழுதி வச்சாச்சு. சரி போட்டோன்னு விட்டானா அவன்? அது கூட அவனுக்கு தாங்க முடியல. அப்படி சொன்னான்னு எழுதுங்கன்னு சொல்லிட்டு போய் திருப்பி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விட்டாங்களா? இல்ல, கல்லறைக்கு அந்த பாடியை காவல் பண்றதுக்கு ரெண்டு பேரை கொண்டு வைக்கிறாங்க. உயிர் தெழுந்தாங்கன்னு தெரிஞ்சப்புறம் விட்டாங்களா? இல்ல, பொய்யான செய்தியை பரப்புறாங்க. இதுதான் சத்ருவின் வேலை. அவனுக்கு வந்து உங்ககிட்ட நீங்க கொஞ்சம் எழும்புனா கூட அவனுக்கு வந்து மொத்தம் அவன் எப்பொழுது சாவான்,
அவன் பேர். இப்படி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்து நம்ம அழுதுட்டு இருப்போங்க, எல்லாம் அமைதியா இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம அழுகையை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் எழுப்பிடுவாங்க. என்னது இது, இப்படி இந்த வீட்டில் நடந்திருக்கு, என்ன சிரிப்பு சத்தம் வந்து. சிலர் கொஞ்சம் ரெக்க இல்லாத தூதர்கள்லாம் உண்டு, பட்டது போதாதா, நம்ம பட்டு இருக்கணும் தண்ணி ஊத்துங்க. சில வந்து என்ன பட்டது போதாதா. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஒரு சின்ன பாதுகாப்பு விஷயத்துல கொஞ்சம் ஷேக் ஆகிறோம் தெரிஞ்சாலே ஒரு தேவ பிள்ளை அலர்ட் ஆகணும், அலர்ட் ஆகணும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். யோசுவா அதை தான் பண்ணினான், ஆபிரகாம் அதை தான் பண்ணினான். ஐயோ சோதம் அழிய போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்ததும் தன் ஸ்பிரிட்ல அதை உணர்ந்ததும் ஆண்டவர் சமூகத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். அப்பா அழிப்பீரா, அழிப்பீரா, வேலைக்குள்ள அந்த லோத்தை கொண்டு வந்துடணும், குடும்பத்தை கொண்டு வரணும், தலைமுறைகளை கொண்டு வரணும். தேவ பிள்ளைகளே, நம்ம நினைச்சிட்டோம், நினைச்சு இது இருந்தா அது இருந்தா ஒண்ணு இல்லைங்க. கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. எனவேதான் உன்னத பாட்டு 4:12 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:12 முதல் வாசியுங்கள். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். அதனால் அதுக்குள்ள அடுத்த வசனத்தை வாசியுங்கள். தோட்டம் மாதுளம் செடிகளும், மாதுளம் செடி, அருமையான கனிமரங்கள், மருதோண்டி செடிகள், நளத செடிகள், குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. இந்த தோட்டத்துல என்னங்க இல்ல, எல்லாமே இருக்குங்க. ஏன் எல்லாருக்கு காரணம் என்ன? அது அடைக்கப்பட்ட தோட்டம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை? அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள எல்லாமே இருக்கும். மதிலடிந்த தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம். சங்கீதம் 80 சங்கீதக்காரன் இப்படி அழுகிறான். 88 நீங்க பாத்தீங்கன்னா, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. அடுத்த வார்த்தை, அது நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்ய கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படர. ஏன் அப்படின்னா அதுக்கு சுத்தி ஒரு அடைப்பு இருந்தது. இனி அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிற வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து. ஆண்டவரே, நேத்து உங்க கை மட்டும்தான பறந்துச்சு, அதனால படர்ந்தது. மாதுள செடி, மருதோண்டி செடி, நளதன் செடி எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப யார் யார் கையெல்லாமோ படுதுப்பா. இந்த வண்டி சேல் பண்ணுவாங்க பாருங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி சேல் பண்ணும் போது எந்த வண்டிக்கு வேல்யூ ஜாஸ்தி தெரியுமா? சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணுவாரு தெரியுமா, அந்த வண்டிக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஆமே, சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணுவாரு தெரியுமா, அந்த வண்டி 10 ஆனாலும் அந்த வண்டிக்கு மார்க்கெட் குறையாது. எடுத்த உடனே அதை சேல் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணது, அதுலயே பாதி திருப்தி வந்துடும். நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தான் உண்டு.
அப்ப நமக்குள்ளே ஒரு வேலி அடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம எதை சேஃப் நினைச்சிட்டு இருக்கிறோம், அது இல்ல சேஃப், அவருடைய வேலைக்குள்ள வேலைக்கு வெளியே. அதாவது இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வண்ணமாய் நான் சேர்த்து கொள்ள எவ்வளவோ பாடுபட்டேன். பெற்றோருடைய அரவணைப்புக்கு கீழே, ஆலோசனைக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க சேஃபா இருப்பாங்க. அந்த சிறகுக்கு கீழே சில குஞ்சுகள் போய் என்ன செய்யும் தெரியுமா, தானியத்தை பார்த்துட்டு போகும், சிலதை பார்த்துட்டு போகும், ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இது தானியத்தை பார்த்துட்டு போகும், இது இன்னொன்னுக்கு தானியம் ஆகிரும். ஒரு வேலி, பிள்ளைகளுக்கு வேலியாய் கர்த்தர் பெற்றோரை வைத்திருக்கிறார், சபையை வைத்திருக்கிறார் வேலியாக, வசனத்தை வைத்திருக்கிறார், ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். இந்த மதில்கள் கட்டப்பட்டால் சத்துருவுக்கு பார்க்கவே முடியாது. சத்துரு சொன்னால நீர் தொடுவீரானால், இல்ல நான் கொஞ்சம் வேலிய சுருக்கிறேன் நீ கை வைங்கிறார். ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் தெரிகிறது, தேவனுடைய பாதுகாவல் இல்லை என்றால் நம்ம எத்தனை வருடம் கட்டி சம்பாதித்தவைகளானாலும் ஒரு நிமிஷத்துல இல்லாம போயிடும். ஒரே நிமிஷத்துல இல்லாம போயிடும். அதுதான் தாவீது கதறுகிறான், ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட தீமைகள் என்றாச்சு, எங்க நான் கோட்டை விட்டேன், மதில் எல்லாம் இடிந்து விட்டதே, காட்டு பன்றிகள் எல்லாம் உள்ள வந்து மேயுதே, வழியில போறவங்க வரவங்க அதுல இருக்கிறத பறித்து கொண்டு போறார்களே, அடைப்பு தகர்க்கப்பட்டு விட்டது, நானா வந்தேன், நீங்க எல்லாப்பா கொண்டு வந்து நாட்டுனீங்க, நானாகவா ரட்சிக்கப்பட்டு நீர் எல்லாம் வாயினை ரட்சிச்சீர். ஹல்லேலூயா. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குன்னு வைங்களேன், காம்பவுண்டே இல்லாத இடத்தை யாரும் சும்மா கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கனாலே மக்கள், அது அது இயல்பு. அதுவும் காம்பவுண்ட் பெருசா இருந்தா நிறைய கதை ஓடும், அதுக்குள்ள என்ன நடக்கு தெரியுமா? அதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பார்க்க முடியாத விரக்தி. இது யாருக்கு, இந்த கிருமி யாருக்கு வேலைன்னா நீர், அவனை சுத்தி உள்ள என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமே. ஒரு தேவ பிள்ளைக்கு, அதாவது நான் சிம்பிளா இதை சொல்றேன், அவர் மதிலை கட்டி அதற்குள் நீ இருப்பாய் என்றா நீ சாத்தான புலம்ப விடுவாய். நீ சாத்தானை புலம்ப விடுவாய். சபை சாத்தான, ஆமென். நம்ம டீல் பேசுவோம், இங்க பாரு நானும் உன்னை புலம்ப விட மாட்டேன், நீயும் என்ன என்ன செய்யக்கூடாது, ஓகேவா? ஓகே. அவருடைய வேலைக்குள்ள நீ இருந்த நான் புலம்புவான். எங்க புரியப்படுதுக்கு சொல்றேன், சில ஏரியாவில் பார்த்தா பெரிய காம்பவுண்ட் இருக்கும் இல்லை, அந்த அந்த வீடு உள்ள யார் இருக்கா என்ன இருக்கா உள்ள என்ன ஒன்றுமே தெரியாது. ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகட்டு ரூம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், உள்ள என்ன நடக்கு தெரியுமா, உள்ள யார் இருக்கா தெரியுமா, இது யாருக்கு வீடு தெரியுமா, கடைசி வர ஓனர் தெரியாது. ஆனால் நம்ம நிறைய பேர் ஓனர் ஆக்கிடுவோம், அந்த வழியாக யாருக்காவது கார் டயர் பஞ்சர் ஆகும், இவருக்கு வீடாகும். என்ன புலம்பல், அவருடைய வேலைக்குள் ஒருவன் இருந்தா சாத்தான் போய் புலம்பிட்டே இருப்பான், ஆண்டவர் அதை ரசிச்சுட்டே இருப்பார். நீ புலம்பு, இன்னும் துதி பே
இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க, இந்த ஜெபம், இது ஜெபம். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, என்னால இந்த மதில கட்ட முடியலன்னு அர்த்தம். நம்ம ஜெபிக்கிறோனாலே அர்த்தம் என்ன? என்னால முடியல, நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன், நான் சார்ந்து இருக்கிறேன். அப்பா, இந்த எருசலேமின் நீர் வாசம் பண்ணுகிற, நீர் தெரிந்தெடுத்த இந்த எருசலேமின் மதிலை கட்டுவீராக. நான் யோசிப்பில்லை ஆண்டவரே, இந்த எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நான் தானியல் இல்லப்பா, இந்த எருசலேம் என்னங்க தாவீது. ஆண்டவர், நான் யோபு கிடையாது, இந்த எருசலேமின் மதில்களை, மதிலுக்குள்ள இருக்கிற தாவீத ஒருவனுக்கும் குற்றப்படுத்த முடியாது, விட மாட்டா. அதனாலதான் தாவீதை விட எல்லாத்திலையும் பயங்கரமா வாழ்ந்தது யாரு தெரியுமா? எசேக்கியா. அந்த எசேக்கியாவை கூப்பிட்டு சொல்றாரு, தாவீது நிமித்த நான் ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது கடைசி வரை உணர்ந்தான், அப்பா மதில கட்டுங்க, எனக்கு தெரியாது. சியோன் கோட்டைய தாவீது பிடிச்சாலும், தாவீது காக்கப்படணும்னா அவர் மதில கட்டணும். டெய்லி பிரேயரா இருக்கணும். பிள்ளைகளை சுத்தி தேவன் உங்க மதில், சத்துரு கட்டி வைத்தானே ஒரு மதில். அந்த மதிலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோசுவா 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்போ சத்துரு ஒரு மதில கட்டும் போதே வெளியே இருக்கிறவனுக்கு உள்ள போக முடியல, உள்ள இருக்கிறவனுக்கு வெளியே போக முடியலன்னா கர்த்தர் கட்டும் போது அப்படிதான் கட்டணும். ஆண்டவர், நான் இதை விட்டு வெளியே போயிடக்கூடாது, வேற ஒன்று இதற்குள்ளே. ஆமென். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல மதில் டேமேஜ் ஆகி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போயிட்டு, ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிட்டு, அர்த்தசஷ்டா அரண்மனையிலே நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு வேலையில நெகேமியா இருக்கும் போது ஒரு செய்தி அவன் காதுகளில் வந்து விழுகிறது. நெகேமியா 1:3 அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். ஏன் தீங்கு நிந்தை அனுபவிக்கிறாங்களா? எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதின் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. அப்ப தீங்கு நிந்தையும் உள்ள என்றாயிட்டு, காட்டு பண்டிகள் உள்ள என்றாயிட்டு, குளிநரிகள் உள்ள என்றாயிட்டு. ரீசன் என்ன? மதில் இடிஞ்சிட்டு. சத்துரு டார்கெட் எது தெரியுமா? மதில இடிக்கணும். எது நமக்கு மதிலா இருக்கிறது? ரட்சிப்பையே அதற்கு மதிலா ஏற்படுத்தினார் என்று ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது. எது எது ஒரு தேவ பிள்ளைக்கு மதிலோ அதை இடிக்கணும். இந்த செய்தி கேட்டதும் நெகேமியா 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி
அன்றாடி அஞ்சு காரியம் செய்யறார். கேட்டது என்ன பண்றார் தெரியுமா? உட்காரு. ஏன் உட்கார்ந்து எதுக்கு இந்த வார்த்தை எடுத்து சொல்றேன்னா, உனக்கு ஆயிரம் வேலை இருக்கட்டும் நெகேமியாவே, முதல்ல இந்த மதில கட்டப்பாரு. சபையே கேளு, நீ இழந்தது போதும். சிலரோடு ஆவியானவர் பேசுகிறதை என் ஆவியில் நான் உணர்கிறேன். நீ இழந்தது போதும், நீ இழந்தது போதும். உட்காந்துரு. மதில் இல்லாம என்ன வேலை? உட்காந்துரு. உட்கார்ந்து அழு, அழு. மதில் இடிந்த அழனும். பாதுகாப்பின் மதில் தன் மகனுக்கு இல்லை என்று தெரிந்ததும் ஆகார் போய் அழுதான். ஒரு அடிமை பெண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. அவன் செத்த பிறகு அழல. இஸ்மவேல் செத்த பிறகு அழல. அவன் சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை செத்தா எப்படி அழுவாளோ அப்படி அவன் சாகிறதுக்கு முன்னாடி அழுதாள். முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அழல. முடிஞ்சு போனா எப்படி அழுவாளோ அப்படி ஆகார் அழுதாள். உட்கார்ந்து மதில் இடியுது, எங்கேயோ இடியுது, வந்து கை வச்சிட்டான். உட்கார்ந்துரு, அவர் கட்டுவார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். இன்னும் தூதி, இன்னும் போற்றுவே, சபகர பலரா சந்தனல பகரோ மரதனலரே இன்னும் துதிப்பேன். இன்னும் கூட்டிட்டு போகும்போது பென்யமீன் அனுப்பிவிடும். பென்யமீனுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா யாக்கோபு சொல்றாரு, நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன். பென்யமீனுக்கு ஒன்னும் ஆகல. யோசேப்புக்காக யாக்கோபு அழுதது, யோசேப்புக்கு ஒன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த துக்கம் 22 வருடம் தொடர்ந்தது. ஆனா பென்யமீனுக்கு ஒன்னு ஆயிரக்கூடாது. நான் ஒன்ன விட்டுட்டேன், கூடாது. அவர் சொல்றாரு, நானோ ஆதியாகமம் 43 அதிகாரம் 14 வசனம். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவான். நானோ பிள்ளையற்று போனவனை போல, நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன். அப்படி இருந்ததுனால மதில் எழும்பிச்சு, மதில் எழும்பிச்சு. சில காரியங்கள் நம்ம கைவிட்டு போறது தெரியாம இருக்கிறோம்.
என் ஆவியில நான் ரொம்ப உணர்றேன், செய்தி மாறுது. நான் எடுத்து வந்த வேத பகுதிக்குள்ள இன்னும் போகவே இல்லை, ஆனா ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவர் எனக்கு மதில் கட்ட தெரியாது, என்கிட்ட கேளுங்கிறார், நான் கட்டுவேன். ஆனா நீ இருக்கணும், நீ இருக்கணும். நான் உனக்காக மதில் கட்டும் போது நீ என் பாதத்துல இருக்கணும். ஆமே. தனிமையின் நேரத்தில், தனிமையின் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறி சமம் ரோ கமம் ரே தளரமம் ரோ தனமம் ரே கடரா படுக்கையாய் Jesus satti elumbi shakama pratanare shakama pratara Jesus yaravanikku satti elumbi shatana lamakare namravana kaigala uyarthi தனிமை ஒரு விஷயம் கூட பாடு, தனிமை கண்ணீரே படுக்கையாய் மாறினால், கண்ணீரே படுக்கையாய் மாறினால் விசுவாசத்தோடு என்னை அரவணைத்து எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை இழந்திருக்கிறாங்கப்பா, பறிகொடுத்திருக்கிறாங்கப்பா. உட்கார்ந்து என நிந்தை உள்ள வந்துட்டு, எப்படி இது உள்ள வந்துச்சு, தீங்கு உள்ள வந்துட்டு எப்படி உள்ள வந்துச்சு. ஒரு கொசு உள்ள வந்தாலே அதை அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிறோம். எப்படி உள்ள வந்துச்சு, அவங்க காத்துட்டான், மதில் கட்டி எழுப்பாம. அதுதான் முதல் வேலை. ஒரு காமௌண்ட கட்டுங்க. ஒரு எல்லா பிரச்சனை வருதுனாலே முதல்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க காமௌண்ட கட்டுங்க நம்முடைய வாழ்க்கைக்குள்ள. ஏன்னா பார்த்துட்டே இருக்கிறான், எப்படா இந்த வேலி எடுப்பாரு, உடனே கை வச்சிட்டான். எல்லாம் குயிக்கா நடக்குது. ஒரு செய்தியை கேட்டு யோபு முடியல, அடுத்த செய்தி வருது. அடிக்கிறதுக்கு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். என நீ வாழ்ந்திருக்கணும்னு விரும்புற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். இது உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ வாழ்ந்திருக்கிறதுனால நாலு பேர் சுத்தி இருக்கிறாங்க. நீ விழுந்த அந்த நாலு பேரும் சந்தோஷப்படுவாங்கன்னு உனக்கு தெரியல. நீ நல்லா இருக்கணும், நீ வாழ்ந்திருக்கணும். இங்க பாருங்க, யோபு யாக்கோபு யோசேப் அனுப்பும் போது சும்மா இருந்தாரு, ஆனா நீமின் அனுப்பும் போது நான் ஒருத்தனை விட்டுட்டேன். இப்ப எப்படி இருக்கிற போறீங்க, இவனுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேனோ, நான் பிள்ளையற்றவன போல. இது என்னாச்சு தெரியுமா, இது என்னாச்சு தெரியுமா, பென்யமீன மட்டும் இல்ல யோசேப்பையும் திருப்ப.
அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து நீ உன்னை விட்டுட்ட ஃபீல் பண்றல்ல, அதையும் சேர்த்து தருவா, அதையும் சேர்த்து தருவா. சேகம் அமரோ இன்னும் துதிப்பே, ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டா நம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகள் சில காரியத்துக்காக அப்படிதான் அழறும், அழனும். நாவில உணர்ற சில பெற்றோர் பிள்ளைகளுக்காக அப்படிதான், என் பிள்ளை போயிட்டா, என் பையன் போயிட்டா, அப்படியே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆமென். இது மற்றவர்கள் பார்வையில நம்பிக்கையற்ற அழுகையா இருக்கலாம், ஆனால் இதனால ஒரு மதில் எழும்புது, ஒரு மதில் எழும்புது. சிலரோடு தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சில மதில்களை கட்டி எழுப்புகிறார், சில மதில்கள் இப்பொழுதே கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்குது. நீ உட்கார்ந்துட்டல்ல, அவர் எழுப்பிட்டார். நீ உட்கார்ந்துட்டல்ல, அவர் எழுப்பிட்டார், அவர் எழுப்பிட்டார். அபிஷேகம் பெற்றவங்க யாரும் சும்மா இருக்காதீங்க. கர்த்தர் இப்படி ரெண்டு மடங்கா இவனுக்கு கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா சாத்தான் இந்த விளையாட்டுக்கு வந்திருப்பானா? அவனுக்கு தெரியல, தெரியாம விளையாடிட்டு இருக்க, தெரிஞ்சு அனுமதிச்சிட்டு இருக்க, தெரியாம விளையாடுறான். நீ யாருன்னு தெரியாம விளையாடுறான், நீ யாருன்னு தெரியாம விளையாடுறான், ஆளு தெரியாம விளையாடுறான், ஆளு தெரியாம விளையாடிட்டோம். ஷேகமலோ ரிமம்ரோ தலரே வர்ஷஹே
உட்கார்ந்து அழுது துக்கித்து, சில துக்கம் வேணும், சில துக்கம் வேணும், சில துக்கம். சீஷர்களுக்குள்ளே அந்த துக்கம் இருந்ததுனாலதான் சொன்னார், உங்கள் துக்கம், சில துக்கம் இருக்கட்டும், அந்த துக்கம் வந்தாதா அது சந்தோஷமா மாறும். அப்ப சாப்பிட்டவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது கூடவே இருக்கணும்னு வந்தவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, இப்போ நீங்க துக்கப்படுறீங்க, இப்போ நீங்க துக்கப்படுறீங்க, இனி இனி உங்கள் துக்கம். உபவாசித்து துக்கித்து, உபவாசித்து உபவாசித்து அதன் போராடுறது ஆண்டவர்ட்ட. ஆண்டவரோடு இந்த நெகேமியா இந்த மதில் கட்டுற காரியத்து காரியம் நமக்கு ஆண்டவருக்கு இடையில மட்டும். அதுக்கு அப்புறம் தான் நெகேமி ஆட்கள் எல்லாம் கூடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் கட்ட தொடங்கிட்டாரு, அவர் கட்டிடுவாருன்னு தெரியறது வரைக்கும் நமக்கு ஆண்டவர் கிடையாது. உபவாசித்து மன்றாடி கெஞ்சுதான் இப்பொழுது ராஜா கண்ணில் தயை கிடைக்குது. நான் இதை சொல்லி முடிக்கிற ஆண்டவர் சித்தன செய்தி நம்ம அடுத்த வாரம் கூட கேட்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ராஜா கண்ணில் தயை கிடைக்குது, அதை கட்டும்படியான லெட்டர் கொடுக்கப்படுகிறது. இப்போ நெகேமியா போகும்போது இந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும். 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு, அங்கே 3 நாள் இருந்த பின்பு, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு, சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி, எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. ரொம்ப முக்கியமான காரியம் இத. கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த நீ உட்கார்ந்த, நீ துக்கித்த, நீ அழுத, நீ மண்டாடின, நீ உபவாசித்த. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவர் என்ன செய்வேங்கிறத உன் மனசுல வச்சிட்டார், நீ என்ன செய்யணுங்கிறத உன் மனசுல வச்சிட்டார். உபவாசிக்காத, துக்கிக்காத, உன் துக்கத்துல பங்கெடுக்காத, உன் கூட சேர்ந்து மண்டாடாத, அந்த ஆட்கள்கிட்ட போய் உன் மனசுல வச்சதை கொண்டு விளம்பாத. உனக்காக கண்ணீர் வடிக்காதவங்க கிட்ட விளம்பாத. அது யாரா இருக்கலாம், நீ தானே உட்கார்ந்த, யாரா வந்து உங்ககிட்ட அழுதாங்களா? இல்ல இல்ல, அவர் இருந்தா. நீ உட்காரும் போது அவர் இருந்தா, நீ மண்டாடும் போது அவர் இருந்தா. அது ஆண்டவர் எனக்கு அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், விளம்பாத. மதில் இடிந்து கிடக்கிறது தெரியலையா உனக்கு? சம்பளத்தை வந்து எடுத்துட்டு போகணுமா? அந்த வார்த்தையை பாருங்க, நான் ஏறி போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் சொல்லல, ஆமே அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம அழும் போது சிலர் மிருகம் போல, மிருக குணம் உள்ள மனிதன் அதை அறியா தெரியாது. நம்ம கண்ணீர் இன்னொரு ஆளுக்கு தெரியாது, நம்ம வலி இன்னொரு ஆளுக்கு தெரியாது, ஆனால் அறிந்தவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால உன் மனசுலதான் வச்சிருக்கிறார். ஏதோ பேசணும்னு சொல்லி எல்லாத்தையும் பேசாத. டைம் வரும் உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லும் நேரத்துல வேலை தொடங்கி இருக்கும். ஆமென்.
ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்போ தேவ சமூகத்துல எதனால இந்த பிரச்சனை, ஏன் இந்த மதில் இடிபட்டு, கர்த்தர் மனசுல வைப்பார். அதுக்குதான் உட்கார்ந்து சில நாட்கள் டைம் எடுக்கலாம், டைம் எடுக்கலாம், துக்கித்து ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில மதில் இடிஞ்சிட்டனால இந்த துக்கம் வரணும். அந்த துக்கத்தை வருத்தி கொண்டான் யாக்கோபு, நான் பிள்ளையற்றவனை போல் இருப்பேன். அவன் யோசேப்புக்காக எப்படி அழுதானோ அப்படி பென்யமீனுக்காக அழத் துவங்கி விட்டான். சில காரியங்கள் தெரியுது, பெற்றோருக்கு தாழ்மையோடு நடுக்கத்தோடு சொல்றேன். பிள்ளைங்க கொஞ்சம் வளரும் போது கேரக்டர்ல பிஹேவியர்ஸ் எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னா உட்காந்துடணும். இனி இழக்க கூடாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் தருகிற ரேமா இழந்ததை நான் கொண்டு வருவேன். கைகளை உயர்த்தி சத்தமாய் இன்னும் துதிப்பேன். மாமர தனரோ நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசி. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஏன்னா உட்கார்ந்துட்டால அவர்கிட்ட ஹல்லேலூயா வேலை நடக்கும். மனதில் இருந்தது வெளியே வருது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போது மிகவும் முனையற்று போய், என்ன அற்று போனார்களா, முனையற்று போய், முனையற்று போன கத்திய வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் முனையற்று போனாங்க? மதில் எழும்பிட்டு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், மதில் இடிஞ்சதுனால அது நம்ம தான் ஷார்ப்பாக்கிட்டு இருக்கிறோம். அவன் குத்துனா வலிக்குது, அந்த ஆயுதத்தை தொட்டு பார்த்தாலே நமக்கு வலிக்குது. இப்ப அதை வச்சு பழத்தை கூட வெட்ட முடியல. இதை வச்சு என்ன பண்ண, மதில் பா, அலங்கம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உன் சத்துருக்கள் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் வந்திருக்கு, தீங்கு, நிந்தை, அவமானம், பரியாசம், வெட்கம், நஷ்டம், என்னெல்லாம் வந்திருக்கு. இனியும் பார்த்துட்டு சும்மா இருக்காத, இனியும் பார்த்துட்டு சும்மா இருக்காத. கர்த்தர் வார்த்தை தராருனாலே தேர் இஸ் ஹோப், நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை இருக்கு. இப்பொழுது யோசேப்பு அழுகிறது பென்யமீனுக்காக மட்டும், ஆனா வரும்போது யோசேப்பு சாரி யாக்கோபு அழுதது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நஷ்டப்படாதிருக்கவும், நஷ்டப்பட்டது திரும்பி வரவும், உன் கூடாரத்திலே நஷ்டப்பட்ட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் திரும்ப கேட்கவும், எருசலேமின் மதில்களை. ஆமே. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள எது என்ட்ராயிருக்கு. இது இல்லையா இல்லாமல் இருந்தப்ப எங்கேயோ மதில் இடிஞ்சிட்டு
நெகேமியாவே நீதான் காரணம். கட்டுறதுக்கு நாலு பேர் வருவான், ஆனா உட்காரதுக்கு நீ மட்டும்தான் உண்டு. இரண்டாவது அதிகாரத்தில் நெகேமியா கூட நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, ஆனா ஒன்னாவது அதிகாரத்தில் நெகேமியா மட்டும்தான் உட்காரதுக்கு. கட்டுறதுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனா உட்காரதுக்கு அந்த ஒரு நெகேமியா அவட பேசிட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் உட்காந்துட்டு சத்துரு நிந்த என்கிற பட்டயத்தை வச்சிருந்தானே அது முனையற்று போயிடும். அதுக்கப்புறம் வேலைக்காகாது, அதுக்கப்புறம் வேலைக்காகாது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை எப்படியே பாடி ஜபத்தோடு நாம் முடிக்க போகிறோம். எஸ் சாரி இன்னும் துதித்தே இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றிடுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை. இதோ மறுபடியும் மதில்கள் கட்டப்படுவதாக, இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை. சொல்லுக, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் ஆண்டவரே என்னை அரவணைத்து, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தரு, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பி. உன் அலங்கம் கட்டப்படுவதாக, உன் மதில்கள் கட்டப்படுவதாக தருவி. சத்தமுயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். கோரி கோரி மாமாமாஷரே, கத்துடைய மகிமை ஒவ்வொரு அலங்கமும் ஒவ்வொரு மதில்களோ இன்னும் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. கர்த்தர் கட்டுவார் எருசலேமை, கர்த்தர் கட்டுவார் எருசலேமை, கர்த்தர் கட்டுவார். இன்னும் துதி, இன்னும் மகிமை, இன்னும் இன்னும் இந்த பட்டணத்திற்கு நன்மை இருக்கிறது, இன்னும் இந்த பட்டணத்திற்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, இன்னும் இந்த கூடாரத்தில் நன்மை இருக்கிறது. இன்னும் துதி நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்ல. சபையே சொல்ல, நல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை. ஓ இன்னும் துதிப்பே, ஓ ரகமரதரா. இழந்தவைகள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய். ஒரு விஷயம் கூட, என்னை அரவணைத்து, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடு. நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர், இன்னும்
ஒவ்வொரு கூடாரத்திலும் நஷ்டப்பட்டவைகள் நஷ்டப்பட்டவைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதாக உயிர்ப்பிக்கப்படுவதாக. உன்னதத்திலிருந்து ஆவி இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்படு. அப்பொழுது மறுபடியும் நீ வேர்பற்றி நீ வேர்பற்றி பூமியை பலனால் நிரப்புகிற நாட்கள் இனி சத்ருன் கூடாரத்திற்குள் நுழைவதில்லை, இனி சத்ருன் எல்லைக்குள் வருவதில்லை. நல்ல கைகளை கட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளும் இதோ நீ இழந்த திரும்பவைகளை இழந்தவைகளை திரும்ப இழந்தவைகளை திரும்ப திரும்ப பெற்றுக்கொள் திரும்ப பெற்றுக்கொள். வெளியரங்கமாய் காணப்படுவா. கர்த்தருடைய நாம மகிமை கர்த்தருடைய நாம மகிமை. உன் மதில்கள் கட்டப்பட்டு எருசலேமின் மதிலை கட்டி கர்த்தர் தமது மகிமையிலே வெளிப்படுவா. சியோனை கட்டி தமது மகிமையிலே அவர் வெளிப்படுவார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று நம்புறோம். என் கூட தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏ சத்ருவே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் மதில்கள் கட்டப்பட துவங்கி விட்டது. கர்த்தர் கட்ட துவங்கி இருக்கிறா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டு ஆர்ப்பரிப்போடு ஜெய கம்பீர சத்தத்தோடு. குளோரி. இனி நான் இழந்துடக்கூடாது அப்பா, இனி நாங்கள் இழந்துடக்கூடாது. இழந்தது போதும், நஷ்டப்பட்டது போதும், நஷ்டப்பட்டவைகளும் அமை எனக்கு திரும்ப கிடைக்க போகிறது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோனே உன்னை கர்த்தர் மகிழ்விக்க போகிறார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, இன்னும் தூதி பே, இன்னும் போச்சு. ஆமே. சொல்லுங்க, இன்னும் துதிப்பே. இன்று முதலதை காண்பி சபையே, கர்த்தருனை கட்டி எழுப்புவார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர். இந்த நாளிலே நீர் தேவையான வார்த்தையை சபைக்கு பேசியிருக்கிறீர். பல நேரத்தில் எங்கள் மதில்கள் பாழாகி கிடக்கிறதை நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் பார்க்காததுனால சத்துரு பல விதத்தில் வந்து எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டான். ஆனால் இனியும் நாங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. என் மதில்கள் ஸ்ட்ராங் ஆகட்டும், என் மதில்கள் பலமாகட்டும். கர்த்தரே, என் மதிலை கட்டுவீராக, என் மதில்களை நீர் கட்டுவீராக. நான் கட்ட முடியாதுப்பா, எங்களால் கட்ட முடியாது. ஆண்டவரே, இனியும் நாங்கள் ஒன்றையும் நஷ்டப்படுத்தாதபடிக்கு எங்கள் ஒவ்வொரு கூடாரத்திலும் மதில்கள் கட்டப்படுவதாக கட்டப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே, நீர் நடத்துகிற வழியில நடக்கும்படி கிருபை தாரும். ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த மதில்கள் கட்டப்படட்டும். நீ தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தையின்படியே நஷ்டப்பட்டவைகளையும் திரும்ப உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். ரெட்டிப்பாய் பெற போறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நம்பி முன் செல்ல கிருபை கொடுக்கும். இன்னும் துதிக்க, இன்னும் உம்மை உயர்த்த, எல்லா சூழ்நிலையும் உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையின் மூலமாய் வந்த எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வார்த்தையை பேச உடைய மகனை கர்த்தர் பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களை சமாதானத்தோடு அனுப்புங்க. ஆன்லைன் மூலமாய்
டிவிசாரஸ் மூலமாக இணைந்த தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க கத்திருக்கிறவை செய்யும். தொடர்ந்து ரெண்டாவது சர்வீஸை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத். என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.